படத்தோட ஓபனிங்ல ஒரு எலிய காமிக்கிறாங்க. அந்த எலி லேபரந்த்ல டிராப் ஆயிருக்கு. அது அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்க்க இந்த லேபரந்த் எப்படி இருக்குன்னு டாப் ஆங்கிள் காமிச்சு O2 போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ ஒரு அட்வான்ஸ்டு சாம்பர்ல இருக்கா. அவளோட உடம்புல ஏகப்பட்ட டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. நல்ல தூக்கத்துலதான் இருந்தா, ஆனா திடீர்னு முழிக்கிறா. அவளோட உடம்புல நிறைய டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதை ரிமூவ் பண்ண பாக்குறா. ஒன்னொன்னா ரிமூவ் பண்றா. அந்த சிஸ்டம் ஒரு எரர் மெசேஜ் அனௌன்ஸ் பண்றது. என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு 35% ஆக்சிஜன் தான் இருக்குன்னு சொல்ல. அப்ப அந்த பொண்ணு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போல. சரி, நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், ஆக்சிஜன் வேற கம்மியா இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுதே, நான் யாரு எங்க இருந்து என்ன ஆச்சுன்னு யோசிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. அப்புறம் சிஸ்டம் கிட்ட நான் யாரு எப்படி இங்க வந்து எனக்கு கேக்குறா சிஸ்டம் கிட்ட வந்து பதில் இல்ல. நீ என்னோட பேரு என்னன்னு சொல்றியான்னு சிஸ்டம் கிட்ட கேட்டா அதுக்கு சிஸ்டம் ஒரு மிஸ்டீரியஸ் நேம சொல்லுது. அவளுக்கு தெரியல, ஆனா ஒரு பிளான் போடுறா, நம்ம என்ன சொன்னாலும் இந்த சிஸ்டம் கேக்குது. அதனால போலீஸுக்கு கால் பண்ணா என்னன்னு யோசிச்சு போலீஸுக்கு கால் பண்ணனு கமெண்ட் பண்றா. சிஸ்டம் போலீஸுக்கு கால் பண்ணது ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுறாரு. இவ என்ன சொல்ற
சொல்றா. சிஸ்டம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல யாருன்னு காமினு இவ சொல்ல. அந்த சிஸ்டம் ஒரு பொண்ணை காமிக்குது, பாக்க இவ்வளவு பொலத்தா இருக்கா, பேரு எலிசபெத். இவ என்ன புரிஞ்சுக்கிறானா, என்னோட பேரு எலிசபெத், ஆனா ஏன் இங்க மாட்டிருக்கேன்னு அவளுக்கு புரியல. இப்ப போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது, சிஸ்டம் என்ன சொல்லுது, 31% தான் இருக்கு, இது 1 hour இல்லனா 1/2 hour தான் வரும். ஆனா எலிசபெத் கண்டினியூஸா பதட்டப்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால 1/2 hour கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சிஸ்டம் சொல்லுது. எலிசபெத் போலீஸ் கிட்ட இந்த சாம்பரை ரெடி பண்ண ஓனர் யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்ல, போலீஸ் அப்படியெல்லாம் ஓனரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, எலிசபெத் உங்களுக்கு போதுமான ஆக்சிஜன்ல இன்னும் நீங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பீங்க, நான் வேணும்னா உங்களை வலிக்காம கொல்லவான்னு கேட்க இல்ல வேண்டாம்னு கத்துறா, என்ன பத்திய இன்ஃபர்மேஷனை தேடுன்னு சொல்ல, சிஸ்டம் அவளோட இன்ஃபர்மேஷனை காட்ட ஆரம்பிக்குது. அவ ஒரு டாக்டரா இருந்திருக்கா, அவ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட கண்டக்ட் பண்ணிருக்கா, இந்த சாம்பர் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ஒரு பகுதி தான், இவ இவளையே இந்த சாம்பருக்குள்ள அடப்பட்டுகிட்டா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்காக. ஆனா அவளுக்கு கோடும் தெரியல, சாம்பரை பத்தி வேற ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் சிஸ்டம் கிட்ட என்னோட சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணனும் சொல்றா. அவ அதை பாக்கும்போது அவளோட ஹஸ்பண்டோட நிக்கிற போட்டோஸ் கிடைக்குது. என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணனும் சொல்ல சிஸ்டம் காலை கனெக்ட் பண்ணுது. அந்த பக்கம் ஒரு லேடி பேசுறா, இவ என்னோட ஹஸ்பண்ட பேச சொல்லுங்கன்னு சொல்றா. அதுக்கு அந்த லேடி கோபமாயி உனக்கு தெரியும் இது எல்லாம் அவளுக்கு அவளே தைரியத்தை சொல்லிக்கிறா. மறுபடியும் ஒரு சிரஞ்ச எடுத்து சாம்பரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா எதுவும் நடக்கல. மறுபடியும் போலீஸ் கிட்ட இருந்து கால் வருது. போலீஸ் என்ன சொல்றாங்க, அடுத்த விஷயத்தை சொல்ல வர, இல்ல நான் என்னோட ஹஸ்பண்டோட இருந்தேன், அவருக்கு கால் பண்ண பார்த்தேன் ஆனா அவர் எடுக்கலன்னு ரொம்ப வேகமா சாம்பர் கேர்ள் சொல்றா. அதுக்கு போலீஸ் சொல்ல, இவ மறுபடியும் அவ பார்த்த போட்டோவை தேடுறா, ஆனா இந்த தடவை ஹஸ்பண்ட் இல்லாம இவ தனியா நிக்கிற மாதிரி தான் போட்டோஸ் இருக்கு. போலீஸ் எலிசபெத் அம்மா பேரை சொல்லி, இதுதானே உங்க அம்மா பேருன்னு கேக்க, இல்ல என்னோட அம்மா பேர் வேறன்னு கத்துறா. அப்ப போலீஸ் இன்னொருத்தரோட பேசுற மாதிரி இவளுக்கு தெரியுது. அந்த இன்னொருத்தர் போலீஸ எலிசபெத்துக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அவ அதை கேட்கலாம்னு நினைக்கும் போது கால் கட் ஆகுது. அப்ப வேற யாரோ சாம்பர் கேர்ளுக்கு கால் பண்ண, அந்த காலை இக்னோர் பண்ணிட்டு போலீஸுக்கு கால் பண்ணு, நான் அந்த போலீஸ் யாரோட பேசுறாங்கன்னு கேக்கணும்னு சொல்றா. இவ அந்த போலீஸ யாரோ தப்பா யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அவங்கதான் இந்த சாம்பரை விட்டு என்ன வெளியே விடாம இருக்காங்களோன்னு சந்தேகப்படுறா. இப்ப எலிசபெத்துக்கு அவ ஹஸ்பண்டோட இருக்கிற மாதிரி விஷுவல் வந்து போகுது. அவளுக்கு உண்மையா இல்ல ஹலுசினேஷனான்னு புரியல. ஆனா எலிசபெத் இருந்ததை விட ரொம்ப வீக் ஆயிட்டா அப்செட்டா இருக்கா. மறுபடியும் கால் வருது, இவ இக்னோர் பண்ண பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கு. யார்கிட்ட இருந்தனா, ஹஸ்பண்டுக்கு கால் பண்ண பார்த்து ஒரு லேடி கால் பண்ணாதன்னு கட் பண்ணால அவகிட்ட இருந்து. சரின்னு காலை எடுத்தா அந்த லேடி எலிசபெத் கிட்ட, இல்ல நீ பொய் சொல்றேன்னு சாம்பர் கேர்ள் சொல்ல. அதுக்கு அந்த லேடி, நான் சொல்றேன், அப்படின்னா கோட சொல்லுன்னு சாம்பர் கேர்ள் கேக்க, அந்த லேடியும் கோட சொல்லிடுறா.
இந்த சாம்பர்கள் அதை யூஸ் பண்ண போக இந்த லேடி சொல்றா, லேடி சொல்ல, நான் ஏன் உன நம்பணும்னு சாம்பர்கள் திரும்ப கேக்க, போக வேண்டியதுதான்னு சொல்றான். யாருமே உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க. நீ விருப்பப்பட்ட நான் உன்னை ஸ்லீப்பி மோடுக்கு அனுப்புறேன். மறுபடியும் உனக்கு எதுவுமே ரீகால் ஆகாது, எதுவுமே தெரியாம போயிரும்னு சொல்றா. அதுக்கு சாம்பர்கள், நீ எங்க இருக்க, என்ன மிஷனுக்காக என்ன அனுப்பிச்சீங்கன்னு கேக்குறா. சயின்டிஸ்ட்க்கு இந்த உலக சீக்கிரம் அழிஞ்சிரும்னு தெரிய வந்தப்போ நாங்க உன்னை செலக்ட் பண்ணோம். ஏன்னா நீ பவர்ஃபுல்லா இருந்த, சோ நீ ஒரு நல்ல இடத்தை ஸ்பேஸ்ல கண்டுபிடிப்பேன்னு நம்புறோம். நீ அந்த இடத்தை கண்டுபிடிச்ச மத்த ஹியூமன்ஸ் உன்னால அங்க வந்து வாழ்வாங்கன்னு உணர்ந்தோம். ஏன்னா உலகம் கொஞ்சமும் மிச்சம் இருக்காது. ஆனா நாங்க அவ சொல்றா. சாம்பர்கள் வருத்தப்படுறா. அதுக்கு அந்த லேடி, கவலைப்படாத, நான் என்ன சொல்றேன்னா ஏதாவது அதிசயம் நடக்கணும்னா ஹைபர்னேஷனுக்கு போ, இல்லனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்சிஜன் தீந்து உன்னோட நிலைமை மோசமாயிரும், அதனால நான் சொல்றபடின்னு சொல்றா. சரி எப்படின்னு சொல்லுங்கன்னு சாம்பர்கள் கேக்குறா. அந்த லேடி எப்படி ஹைபர்னேஷனுக்கு போறதுன்னு சொல்லப்பறா. அப்ப இவளுக்கு இவளோட வீட்டுக்கு வந்து இவளை பிடிச்ச மாதிரி ஃபீல் பண்றா. அந்த லேடி ஹைபர்னேஷனுக்கு போறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்றா. ஆக்சிஜன் லெவல் 20% வந்துருச்சு, இதுக்கு கீழே குறைஞ்சா உன்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு அந்த லேடி சொல்ல, சாம்பர்கள் எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு ஞாபகப்படுத்திக்க பாக்குறா. ஆனா அவளுக்கு ஞாபகம் வரல. சாம்பரை மறுபடியும் திறக்க பாக்க எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி தெரியுது. அவளுக்கு அவளோட ஹஸ்பண்டோட இருக்கிற மாதிரி ஞாபகம் வருது. அவரோட ஹஸ்பண்ட் உலகத்துல பரவுற வைரஸால செத்துக்கிட்டு இருக்காரு. அவளோட ஹஸ்பண்ட் ஃபேண்டஸியா ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னா நம்ம திரும்ப மீட் பண்ணலாம்னு. அதுக்கு இவ, நானும் செத்துருப்பேன், நீ எங்க அம்மா கிட்ட மறுபடியும் பேசணும்னு சொல்ல, மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்து எங்க அம்மாவுக்கு கால் பண்ணுன்னு சிஸ்டமுக்கு கமெண்ட் பண்றா. அவ அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம், நான் மட்டும்தான் சாம்பர்ல இருக்கேனா, நான் ஒருத்தி மட்டும் தனியா ஸ்பேஸ்ல இருக்கேனான்னு சாம்பர்கள் கேட்க, இல்ல ஆயிரக்கணக்கான சாம்பர் இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. மத்த சாம்பர் எதுவும் என்னோட கண்ணுக்கு தெரியலையே எனக்கு காட்டுன்னு சாம்பர்கள் கேட்க, ஒரு கிளாஸ் டிரான்ஸ்பரண்டா மாறுது. சாம்பர்கள் அதை பார்த்து பயந்துட்டா. ஏன்னா டெட் பாடி ஸ்பேஸ்ல மிதக்குது. அவளால இப்ப நிறைய சாம்பர் அவளை சுத்தி இருக்கிற மாதிரி பாக்க முடியுது. இவ அவளோட ஹஸ்பண்டும் ஒரு சாம்பர்ல இருக்கலாம்னு விஷுவலைஸ் பண்றா. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் சாம்பரை காட்டுன்னு ஆர்டர் போடுறா. அவளோட ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு. ஹஸ்பண்ட் ஃபேஸ பார்த்த பிறகு இவளுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. மறுபடியும் அவளுக்கு விஷுவல் வர ஆரம்பிக்குது. இதுதான் உண்மையான பிளாஷ்பேக். படத்தோட ஆரம்பத்துல ஒரு எலிய லேப்ரின்ல விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த எலி சிக்கலான அந்த இடத்துல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் அதோட ஆரண்யவை எடுத்து இன்னொரு எலிக்கு வச்சு அதையும் லேப்ரின்ல விட்டுருக்காங்க. பழைய எலியோட மெமரியில புது எலி ரொம்ப சீக்கிரமாவே அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு வெளியே வர அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிருக்கு. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணது டாக்டர் எலிசபெத். அந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ண ஒரிஜினல் எலிசபெத் இப்ப வயசாகி பூமியில இருக்கா. அப்படின்னா இப்ப எலிசபெத்தா இருக்கிற இந்த சாம்பர்கள் அந்த பாட்டி டாக்டரோட குளோன். இவ மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சாம்பர்ல இருக்கிறவங்க இருந்தவங்க எல்லாரும் குளோன் தான். எலிய வச்சு சக்சஸ் ஆன அந்த ஆரண்யவை இவங்க மனுஷங்க மேல ட்ரை பண்ணாம குளோன் மேல ட்ரை பண்ணிருக்காங்க. எலிசபெத்தோட ஆரண்யே சாம்பர் எலிசபெத் கிட்ட இருக்கிறதால அவளோட நினைவுகள் ஆர்டரா வராம முன்னுக்கு பின் முரணா வந்திருக்கு. சாம்பர் இருக்கிற ஆக்சிஜன் இப்ப 3%க்கு கீழே போய்கிட்டு இருக்க குளோன் எலிசபெத் அந்த லேடி சொன்ன மாதிரி ஹைபர்னேஷனுக்கு போக சிஸ்டமுக்கு கமெண்ட் பண்றா. நீங்க எல்லா டிவைஸையும் கலட்டி போட்டீங்க, நீங்க அதை மாட்டினாதான் என்னால ஹைபர் மோட ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்ல, அவ எல்லா டிவைஸையும் அட்டாச் பண்ணும் போதே ஆக்சிஜன் 2%க்கு வந்துருச்சு. இப்ப பண்ணனும் சொல்ல, சிஸ்டம் டூ லேட், ஆக்சிஜன் 2% மேல இருந்தாதான் ஹைபர்னேஷன் வாட்டர் ஒர்க் ஆகும்னு சொல்லுது. ஆனா சாம்பர்ல ஆக்சிஜன் லெவல் 0க்கு கீழே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்கு சாவுறதை தவிர வேற வழி இல்லைன்னு அவளோட ஹஸ்பண்டுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றா. நீ எந்திரிக்கும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீ தனியா தான் இருக்கணும்னு உருக்கமா பேசி ஹஸ்பண்ட் சாம்பருக்கு மெசேஜ பாஸ் பண்றா. அப்படியே கண்ண மூடி குட் பைன்னு சொல்றா. இப்ப ஆக்சிஜன் 0.0க்கு கீழே குறைஞ்சுகிட்டு இருக்க அவளுக்கு ஒண்ணு தோணுது. ஸ்பேஸ்ல செத்து மிதக்குறாங்கல்ல, அவங்களோட சாம்பர்ல ஆக்சிஜன் இருக்குமான்னு கேட்க, ஆமா இருக்குன்னு சிஸ்டம் சொல்லுது. அப்ப அந்த சாம்பர்ல இருக்கிற ஆக்சிஜனை என்னோட சாம்பருக்கு டிரான்ஸ்பர் பண்றியா, இது பாசிபிளான்னு கேட்க, கண்டிப்பா பாசிபிள் தான், ஓபனிங் கோட் தான்
வேற, மீதி எல்லாமே சேம் மெக்கானிசம் தான். ஆனா ஆக்சிஜனை டிரான்ஸ்பர் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹைபர்னேஷனுக்கு போக முடியும்னு சொல்ல, ஓகே டிரான்ஸ்பர் பண்ணுன்னு குளோன் எலிசபெத் சொல்றா. அவ கொஞ்ச நாள் பொறுமைக்கு அப்புறம் ஹைபர்னேஷனுக்கு போறா. சாம்பர்ல ஆக்சிஜன் ஃபுல்லா இருச்சு. அவ ஹைபர்னேஷனுக்கு போகும்போது அவளோட ஹஸ்பண்ட நினைச்சுக்கிட்டே போறா. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹஸ்பண்டோட இருப்போம்னு அவ நினைச்ச மாதிரியே அவ கண்டுபிடிச்ச புது உலகத்துல அவளோட ஹஸ்பண்டோட இருக்கிற மாதிரி படம் முடியுது. நாம இன்னைக்கு பார்த்த மூவி ஆக்சிஜன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.